இதற்கிடையே நம்முடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திருநாவுக்கரசர் இணைகிறார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு திருநாவுக்கரசர். இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டு அதை நிறுத்தியும் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில தற்பொழுது தகுதி நீக்கம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதை ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியா பாக்குறீங்களா? உங்களுடைய கருத்து? கண்டிப்பா நிச்சயமாக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கூடிய ஜனநாயக விரோதமான ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய பிஜேபி அரசனுடைய நடவடிக்கை ஆகும். ராகுல் காந்தி அவர்களை நேருக்கு நேராக பாராளுமன்றத்தில் சந்திக்க முடியாமலும் அவர் எழுப்பிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல முடியாமலும் ராகுல் காந்தி அடக்குவதாக நினைத்துக் கொண்டு அவரை ராகுல் காந்திக்கு எதிராக அவரை பலவீனப்படுத்துவதாக நினைத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்தையே பலவீனப்படுத்தியிருக்கிறார்கள், அரசியல் சட்டத்தை பலவீனப்படுத்தியிருக்கிறார்கள். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிற ஒரு டிராமா மாதிரி. 2 வருஷத்துக்கு முன்னால அவர் பெங்களூர்ல பேசினதுக்கு பெங்களூர்ல பேசியதுக்கு கொண்டு போய் அவர் நான் எந்த ஜாதியும் குறிப்பிட்டு பேசுறேன்னா விளக்கம் சொன்ன பிறகும் குஜராத்தில் வழக்கு தொடர்ந்து குஜராத்தில் 2 வருஷம் வேண்டிய மேஜிஸ்ட்ரேட்டை வச்சு தண்டனையை கொடுத்து உடனடியாக அடுத்த நாளே இன்றைக்கு வந்து அவருடைய 2 ஆண்டு பதவியையும் வந்து 2 ஆண்டு தண்டனையை ஒட்டி ரத்து செய்திருப்பது எல்லா விதத்திலும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம். இது ராகுல் காந்தி அவர்களை பழிவாங்குவதற்காக ஜனநாயகத்தின் மீது தாக்கப்பட்டிருக்கிற தாக்குதல். இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதை எதிர்த்து நாடு முழுவதும் காங்கிரஸ் தோழர்கள் கண்டிப்பாக போராடுவார்கள். இதை கூட நாங்கள் எல்லாம் எம்பிக்கள் எல்லாம் வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டோம். எங்களை கைது செய்து ஒரு மண்டபத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். திரு வேணுகோபால் சிங் இருக்கிறார், காக்கேஜி இருக்கார், எல்லாம் வந்து எங்களை எல்லாம் கைது பண்ணி எம்பிக்கள் எல்லாம் கைது பண்ணி கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். பட் அது பற்றி கவலைப்படவில்லை. நிச்சயமாக நாங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஜனநாயகத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். காங்கிரசும் சரி, திமுகவும் சரி, மற்ற தோழமை கட்சிகளும் சரி, எல்லோருமே காலையில் போராட்டத்திலும் பங்கேற்றார்கள். நாடு முழுவதும் மக்களும் நிச்சயமாக ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த ஜனநாயக விரோத செயலை கண்டிப்பாக மக்கள் எதிர்ப்பார்கள். இதுக்கான பலனை சீக்கிரமே இந்த அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், பிஜேபி கண்டிப்பாக பெறும். நிச்சயமாக இதுக்கான தண்டனையை அவர் பெறுவார். நன்றி திரு திருநாவுக்கரசர், உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.